நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிருக்க மூவியில் ஒன்று வனங்கான். வனங்கான் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் வனங்கான் படத்தோட சாங்ஸ் ரெக்கார்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கிறதா ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வனங்கான் படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. நடிகர் சிம்புவோட நடிப்பில் அப்கமிங்காக செப்டம்பர் 15 தேதி வெளியாக இருக்க வெந்து தந்தது காடு படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4:30 ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங்ஸ் நேற்று மற்றும் இன்றைக்கி ஒரு சில இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி அப்கமிங் டேஸில் ஒவ்வொரு தேட்டராக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சென்னையை பொறுத்தளவுக்கு 4:30 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிம்புவோட நடிப்பில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் கௌதம் வாசுதேவனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு பார்ட் 1 செப்டம்பர் 15 தேதி வெளியாகுது. பேன் இண்டியா லாங்குவேஜில் பாலிவுட்டில் தயாராகி வெளியான படம் பிரம்மாஸ்திரா. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டே ஒன் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு முழுவதுமாக 75 கோடியும் டே டூவில் 85 கோடியும் மொத்தமாக 160 கோடி கலெக்ட் ஆகிருக்கிறதா இன்றைக்கி அஃபீஷியலாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி டே 3, நாளைக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டே 3 கலெக்ஷன் வெளியிடுவாங்க. இப்போது பிரம்மாஸ்திரா படம் தமிழிலும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் தியேட்டரில் வெளியான படம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி 25 நாள். இன்றைக்கி அஃபிஷியலாக புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி 2022 வெளியான சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் மெகா பிளாக் பஸ்டர் படம்னு திருச்சிற்றம்பலம் படத்தை அறிவிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க மூணு பேருக்குமே பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு திருச்சிற்றம்பலம் படம். அடுத்த வாரம் திருச்சிற்றம்பலம் படம் சன்எக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நடிகர் கருணாஸ் ரித்விகா அருண் பாண்டியனோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிருக்க ஆதார் படத்தோட புது போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 23 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. திருநாள் படத்தை இயக்கிய டைரக்டர் ராம்நாத் பழனிக்குமாரோட இயக்கத்தில் செப்டம்பர் 23 ஆதார் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் சாங்காக மேகம் கருக்காதான்ற சாங் நாளைக்கு ஈவினிங் 6:00 ரிலீஸ் பண்ண இருக்கிறதா சன் பிக்சர்ஸ் ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சன் பிக்சர்ஸ் அவர்கள் திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து எல்லா வீடியோ சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஷர்வானந்த் மற்றும் ரிட்டு வருமாவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான கணம் படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 டே பை டே வசூல் சாதனையை படைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. டே 1 கலெக்ஷனை விட டே 3 கலெக்ஷன் அதிகமாக இருக்கிறதா இன்றைக்கி அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. கணம் படம் இப்போ தமிழ் மற்றும் தெலுங்கில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்கமிங்கான மூவியில் ஒன்று நித்தம் உருவானம். அப்பர்ணா பாலமுரளியோட கேரக்டர் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி அப்பர்ணா பாலமுரளியோட பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் அசோக் செல்வனோட இயக்கத்தில் நித்தம் உருவானம் அப்கமிங்காக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் தனுஷோட நடிப்பில் அப்கமிங்காக இந்த மாதம் வெளியாக இருக்க நானே வருவன் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் இன்னும் அறிவிக்கலை. செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் மந்த் முடிகிறதுக்கு இன்னும் 19 தான் இருக்குது. நானே வருவன் படத்தோட ப்ரமோஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 29 நானே வருவன் படம் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். தனுஷ் அவர்கள் இரட்டை வேடத்தில் நானே வருவன் படத்தில் நடிச்சிருக்காரு. நான் வீடியோ போகிற டைமிங் வரைக்கும் அஃபீஷியலாக நானே வருவன் படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிக்கலை.